Hi friends, welcome to GST Info Tamil. In the video, we will talk about top 25 GST related question answers. In the video, we will talk about 25 main questions. Now, GST is what knowledge is about. We will know this question. In the video, you skip question 1 and question 25. You can develop your GST knowledge. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த கண்ட்ரி ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஆப்ஷன் யுஎஸ்ஏ, பிரான்ஸ், சைனா, சுவிட்சர்லாந்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யார்? ஆர்பிஐ கவர்னர், பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆன்சர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன். மற்ற ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவரோட மெம்பராக இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். இங்கே இருக்கக்கூடிய முடிவு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த மாநிலம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க சட்டசபையில் ஜிஎஸ்டி பில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க? பீகார், தெலுங்கானா, அஸ்ஸாம், ஆந்திரப்பிரதேஷ். அஸ்ஸாம். அஸ்ஸாம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி பில்லை வந்து சட்டசபையில் நிறைவேற்றினாங்க. கடைசியாக எந்த மாநிலம் ஜிஎஸ்டி பில்லை பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் எந்த வருஷம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2000, 2002, 2004, 2006. ஆன்சர் வந்து 2000. 2000ல தான் வந்து ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 1 July 2017. அந்த இடப்பட்ட காலத்தில் வந்து வேரியஸ் ஸ்டேஜ் தாண்டி தான் முழுமையடைஞ்சிருக்கு இப்போ ஜிஎஸ்டி ஆக்ட். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு? நியூ டெல்லி, லக்னோ, அகமதாபாத், மும்பை. ஆன்சர் வந்து நியூ டெல்லி. ப்ரெசண்டில் வந்து எத்தனை கண்ட்ரியில் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? 102 கண்ட்ரியில், 120 கண்ட்ரியில், 140 கண்ட்ரியில், 160 கண்ட்ரியில். ப்ரெசண்டில் வந்து ஜிஎஸ்டி வந்து 160 கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் ஒன்று தான், பட் கண்ட்ரி வைஸ் வந்து ஜிஎஸ்டி ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனாவது திருத்தத்தில் ஜிஎஸ்டி பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 101, 120, 122, 115. ஆன்சர் வந்து 101. இப்போ ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணணும். 101வது திருத்தத்தில் தான் வந்து இந்த ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரியில் வந்து ஜிஎஸ்டி ரேட்டு வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது? யுஎஸ்ஏ, இந்தியா, சைனா, ஃப்ரான்ஸ். இந்தியா. 160 கண்ட்ரியில் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் எந்த கண்ட்ரியில் ஜிஎஸ்டி அதிகமாக வசூலிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில். இந்தியாவில் தான் வந்து 28% ஹையஸ்ட்டாக வந்து ஜிஎஸ்டி நம்ம வசூலிக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த கண்ட்ரியில் ஜிஎஸ்டி வந்து 27% வசூலிக்கிறாங்க? கொலம்பியா, பிரேசில், அர்ஜென்டினா, யுகே. அர்ஜென்டினா. அர்ஜென்டினாலாம் வந்து 27% ஜிஎஸ்டி வசூலிக்கிறாங்க. அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. நம்ம 28% வசூலித்து ஜிஎஸ்டி வசூலிக்கிறதுல நம்ம முதலிடத்தில் இருக்கோம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அவங்க வந்து ஜிஎஸ்டி டேன்னு ஒரு டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட தேதி என்ன? 1 April, 1 March, 1 June, 1 July. ஆன்சர் வந்து 1 July. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து 1 July 2017 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த முதல் நாள் தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஜிஎஸ்டி வந்து எந்த மாதிரியான டேக்ஸ்? டைரக்ட் டேக்ஸு,
indirect tax depends on the type of goods and services, none of the above. Answer வந்து indirect tax. GST வந்து மறைமுக வரி. GSTN எந்த ஆக்டுக்கு கீழே வருது? GSTN ஓட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா goods and service tax network. இவங்க தான் வந்து GST நெட்வொர்க்க ஹேண்டில் பண்றவங்க. நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்லாம் இவங்க தான் டிசைன் பண்றவங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட். ஆன்சர் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது ஒரு கம்பெனி, கம்பெனியா அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அந்த ஜிஎஸ்டிஎன் வந்து எந்த ஆக்டுக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ளதான் வருது. ஐஜிஎஸ்டியில் ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட்டு 5%, 12%, 18%, 28%. ஆன்சர் வந்து 28%. நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் ஒரு 4 ஜிஎஸ்டி ரேட்டாக வந்து வகைப்படுத்தியிருக்கோம். அது என்ன? 5%, 12%, 18%, 24%. 5%, 12%, 18%, 26%. 5%, 12%, 18%, 28%. 5%, 12%, 16%, 28%. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சீதா 5%, 12%, 18%, 28%. இது இல்லாமல் வந்து செஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டில் அப்ளிகபிள். ஒரு சில குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும்தான் அப்ளிகபிள். காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இந்த 4 ரேட் தான் அப்ளிகபிள். இப்போ இந்த ஜிஎஸ்டியில் வந்து யாராச்சும் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, இல்லை தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, இல்லை டேர்ன் ஓவரை வந்து மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து ஆஃபீஸர் வந்து ஆர்டர் போடுறதுக்கான டைம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 மந்த்து, 18 மந்த்ஸு, 5 இயர்ஸு, 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் இந்த கேஸ்க்கெலாம் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் டைம் லைன் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் டிபார்ட்மெண்ட்லேயே நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸோட பேர் GSTR 5, GSTR 3, GSTR 3A, GSTR 10. ஆன்சர் வந்து GSTR 3A. GSTR 3Aங்கிறது நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். பெண்டிங் ரிட்டர்ன்லாம் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்களுக்கு சர்வ் பண்ணுற நோட்டீஸ் தான் இந்த GSTR 3A. இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த ப்ரொவிஷன் படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1972, சிவில் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பினல் கோட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆன்சர் வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1972. இப்போ ஜிஎஸ்டிக்குன்னு ஸ்பெஷலாக வந்து எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. மற்ற தப்புகள்லாம் இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. சேம் ப்ரொவிஷன் தான் வந்து ஜிஎஸ்டி வயலேஷனுக்கும் அப்ளிகபிள். இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் வந்து சம்மன் கொடுத்து நேரில் ஆஜர் பண்ண சொல்லுவாங்க? ஆன்சர் வந்து டு கிவ் எவிடன்ஸ், ப்ரொடியூஸ் ஏ டாக்குமெண்ட்ஸ், ப்ரொடியூஸ் எனி அதர் திங் இன் எ என்கொயரி, ஆல் ஆஃப் தி அபோ. ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோ. இதில் மேலே சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் அவங்களுக்கு பவர் இருக்குது நேரில் வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு, ஆஃபீஸருக்கு ரைட்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பேமெண்ட் ஆஃப் பெனால்ட்டி, பேமெண்ட் ஆஃப் ஃபெயின், பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ். பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், இப்போ நமக்கு ஐடிசி நம்ம லெஜரில் இருக்குது அப்படின்னா அந்த ஐடிசி அமௌண்ட் வந்து நம்ம வந்து பேமெண்ட் ஆஃப் டாக்ஸுக்காக மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்றதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட்டு 3, பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பேமெண்ட் ஆஃப் பெனால்ட்டி, பேமெண்ட் ஆஃப் ஃபெயின், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட் தான் பண்ணணும். ஈவன் தோ ஐடிசி இருந்தால் கூட கேஷ் பேமெண்ட் தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இன்புட் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சப்ளையருக்கு எத்தனை நாளுக்குள்ளே நம்ம அந்த பேமெண்ட் பண்ணி ஆகணும்? 3 மாதம், 9 மாதம், 180 நாள், டில் தி டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். ஆன்சர் வந்து 180 நாள். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம இன்புட் கிளைம் பண்ணிடுறோம், ஆனால் 180 நாளுக்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். இன்கேஸ் நம்ம அந்த பேமெண்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாக்கா எடுத்த இன்புட் வந்து நமக்கு எலிஜிபிள் கிடையாது. ரூல் 37 படி வந்து எடுத்த இன்புட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்.
இப்போ ஒரு லாட்ஜில் நம்ம தங்கியிருக்கோம் அப்படின்னா அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஆப்ஷன் வந்து லொக்கேஷன் ஆஃப் தி சப்ளையர், அந்த சர்வீஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்களோட இடம். லொக்கேஷன் ஆஃப் தி ரிசிபியன்ட், சர்வீஸை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட இடம். லொக்கேஷன் ஆஃப் தி லாட்ஜிங் அக்காமடேஷன் இஸ் லொக்கேட்டட், அந்த லாட்ஜ் வந்து எந்த இடத்துல இருக்கு அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி திஸ் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் தி லாட்ஜிங் அக்காமடேஷன் இஸ் லொக்கேட்டட். ஆக்சுவலாக அந்த லாட்ஜ் வந்து எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கோ அதுதான் வந்து நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு ரீஃபண்ட் வர வேண்டியிருக்கு, அவங்க டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? நாட் எக்ஸீடிங் 6%, நாட் எக்ஸீடிங் 8%, நாட் எக்ஸீடிங் 10%, நாட் எக்ஸீடிங் 12%. ஆன்சர் வந்து நாட் எக்ஸீடிங் 6%. இப்போ கவர்மெண்ட்டுகிட்டேருந்து நமக்கு ஒரு ரீஃபண்ட் வர வேண்டி இருக்குது அப்படின்னாக்க அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 6%-ஐ தாண்டாது. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B அந்த ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த ரிட்டர்ன்லாம் நம்ம ஃபைல் பண்ணாமல் இருந்தாக்க லேட் ஃபீ என்ன? ஆப்ஷன் 1 வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா, 50 ரூபா வந்து சிஜிஎஸ்டி, 50 ரூபா வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஸோ ஒரு நாளைக்கு ஃப்ளாட்டாக வந்து 100 ரூபா, பட் வந்து நாட் எக்ஸீடிங் 5000 அட் மேக்ஸிமம். இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா, மேக்ஸிமம் 5000 ரூபா. ஆப்ஷன் சி வந்து ஒரு நாளைக்கு 750 ரூபா, மேக்ஸிமம் வந்து 5000 ரூபா. ஆப்ஷன் டி வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா, மேக்ஸிமம் வந்து 5000 ரூபா. ஆன்சர் வந்து ஏ. ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா வந்து லேட் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து 5000 தாண்டாது ஒரு மாதம் ரிட்டர்னுக்கு. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து 1 ஜூலையிலேருந்து யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 500 ரூபா அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரூலனவோ அது அப்ளிகபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் நேச்சர் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட அசஸ்மெண்ட் நேச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட்டு, பெஸ்ட் ஜட்ஜ் அசஸ்மெண்ட்டு, ப்ரொடக்டிவ் அசஸ்மெண்ட்டு. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அசஸ்மெண்ட் தான். எந்த குட்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து கவர் ஆகலை? ஆப்ஷன் ஏ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸு. ஆப்ஷன் பி, லிக்கர். ஆப்ஷன் சி, பெட்ரோல். ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி எபோ. ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி எபோ. இப்போ எல்பிஜி வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. இதெல்லாம் ஃபியூச்சரில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 25 கொஸ்டினில் மேக்ஸிமமான கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில கொஸ்டின் மட்டும் ஏவா இல்லை பிஏங்கிற மாதிரி டவுட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ மாதிரி ஜிஎஸ்டி கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வேணும்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டினியூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது மாதிரி வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என் மற்ற வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜிஎஸ்டி நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி கேன்சலேஷன், ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில், இல்லை ஜிஎஸ்டி அப்பீல், ஜிஎஸ்டி ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ட்ரைனிங், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.